கருப்பூர்னு ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்தில் கஸ்தூரி அனாமிக்கான்னு ஒரு மாமியாரும் மருமகளும் இருந்தாங்க. மாமியார் எப்போதும் சண்டைக்கு ரெடியாக இருப்பாங்க, மருமகளை எப்பவும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் அத்தை ஊருகாக்காக மிளகாய் இடிச்சிட்டு இருந்தாங்க. அதை இடிச்சு இடிச்சு அவங்களுக்கு கை வலியே வந்துருச்சு. ஏய் மருமகளே, எங்க போயிட்ட? இங்க வா. மரே அத்தை. வா வா, சீக்கிரம் வந்தே இடிச்சு கொடு, என் கை வலி எடுக்குது. அதுக்கு அவளும் சரின்னு சொல்லிட்டு இடிக்க ஆரம்பிச்சுட்டா. கொஞ்ச நேரம் கழிச்சு அத்தை அவகிட்ட இப்படி சொன்னாங்க, என்னடி ஏதோ உயிரே இல்லாத மாதிரி இடிக்கிற, இங்க கூட அப்படின்னு மறுபடியும் அத்தையே இடிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க இடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே மருமக அதை தள்ளி விட்டுக்கிட்டே இருந்தா. அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அத்தை மருமக கையே இடிச்சிட்டாங்க. அப்பா, ஐயோ அத்தை, பார்த்து இடிங்க அத்தை, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், வேணுமே என் கையில இடிச்சிட்டு இருக்கீங்க. சரி சரி, இதை கூட தாங்க முடியலன்னா எப்படி? நான் என்ன வேணும்னு அவன் கையில இடிச்சேன் சொல்லு, தெரியாம பட்டுருச்சு. மருமக கையில அடிபட்டதுனால போய் உட்காந்துக்கிட்டா. அங்க உட்காந்துக்கிட்டு, அப்பா இந்த அத்தை என் கைய நல்லா சட்னி மாதிரி அடிச்சிட்டாங்க அப்படின்னு மருமக ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா. அதை கேட்ட அத்தை அங்க வந்தாங்க. என்னம்மா இன்னும் என்ன திட்டிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு மருமகளை அடிக்க ஆரம்பிச்சாங்க. பாவம் மருமக அழுதுகிட்டே அங்கிருந்து வெளியே போனான். அப்படியே நாட்கள் போயிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் மருமக அத்தை கிட்ட இப்படி சொன்னான், அத்தை பண்டிகை வருதுல்ல, எனக்கு ஒரு நல்ல சேலை எடுக்கணும், உங்ககிட்ட பணம் இருந்தா குடுக்கறீங்களா? இப்ப என்கிட்ட பணம் எல்லாம் ஒன்னும் இல்ல, நானே ஊருகா வியாபாரம் பண்ணலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன், இன்னைக்கே ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். அறுவடைக்கு இன்னும் 10 நாள் இருக்குல்ல, நீயும் ஊருகா போட கொஞ்சம் உதவி செஞ்சா உனக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு அத்தை சொன்னாங்க. அதுக்கு மருமக சரின்னு சொன்னான். இங்க வீட்டுல ரெண்டு பேரும் ஊருகா வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சாங்க. மருமக மட்டும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா, ஊருகாவும் போட்டு பேக்கிங் வேலையும் செஞ்சா. ஊருகா வியாபாரம் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு, நல்ல லாபம் கூட கிடைச்சது அவங்களுக்கு. பணம் மொத்தமும் அத்தை பெட்டிக்குள்ளேயே வச்சுக்கிட்டாங்க. பண்டிகைக்கு 2 நாள் இருக்கும்போது மருமக அத்தை கிட்ட வந்து இப்படி கேட்டா, அத்தை இப்பவாவது பணம் குடுக்கறீங்களா, எனக்கு சேலை வாங்கணும் அத்தை. 4 காசு வந்துட்டா போதும், உடனே செலவு பண்ண ஆரம்பிச்சிருவிய. இப்ப பண்டிகைக்கு புது சேலை கட்டலன்னா என்ன குறைஞ்சிரும், யாராவது சொன்னாங்களா அப்படின்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்ட ஆரம்பிச்சாங்க. இத கேட்ட உடனே மருமக ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டா. அவ பாட்டுக்கு அவ வேலைய பார்க்க ஆரம்பிச்சா. அப்ப ஒரு அம்மா அங்க வீட்டுக்கு வந்தாங்க. அனாமிகா, என்ன விஷயம், எப்படி இருக்க, ஊருகா பிசினஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? பரவாயில்லங்க, நல்லாவே போயிட்டு இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? எல்லா விதமான ஊருகாயும் இருக்கு, அதுக்கு தானே வந்தீங்க? ஆமா, வாங்க தான் வந்தேன். எனக்கு மாங்காய் ஊறுகையும் தக்காளி தொக்கும் வேணும். அது இருக்கட்டும், நீ ஏன் ரொம்ப வருத்தமா இருக்க, என்ன நடந்துச்சு அனாமிகா? ஒன்றும் இல்லைக்கா, கொஞ்சம் உடம்பு சரியில்லையா, அதான், வேற ஒன்றும் இல்லை. நீ என்கிட்ட எதையோ மறைக்க பார்க்குற, ஆனால் உன் கண்ணு உண்மையைதான் சொல்லுது, என்ன நடந்துச்சு சொல்லு. அதுக்கு அனாமிகா அழுதுகிட்டே நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னான். அப்படின்னு மருமக பாவம் ரொம்ப வருத்தப்பட்டா. அத கேட்ட அந்த அம்மா மருமக கிட்ட இப்படி சொன்னாங்க, இன்னும் எத்தனை காலத்துக்கு அவங்க சொல்றத கேட்டு கவலைப்பட போற, ஒரு வாட்டி நல்லா எதிர்த்து பேசு, அப்புறம் தான் அவங்க வழிக்கு வருவாங்க. இப்படி எதிர்த்து பேசினா நல்லா இருக்காதுன்னு தான் அழறேன். இங்க பாரு, நான் ஒரு விஷயம் சொல்றேன், தப்பு யார் செஞ்சாலும் தப்பு தான், அது பெரியவங்களா இருந்தாலும் சரி சின்னவங்களா இருந்தாலும் சரி, சொல்ல வேண்டியது நம்ம கடமை. நான் அவங்கள எதிர்த்து பேசணும்னு சொல்ல வரல, ஆனா நல்லது எது கெட்டது எதுன்னு புரிய வைக்கணும் அனாமிகா. அவங்க கேட்கலன்னா திரும்பவும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லு அப்படின்னு அவங்க சொன்னதும் அவ பயந்துகிட்டே அவங்க கிட்ட சரின்னு சொன்னா. உடனே கடகடன்னு அத்தை கிட்ட போனா. அத்தை, அன்னைக்கு என்ன சொன்னீங்க என்கிட்ட, ஊருகா வியாபாரத்துல பணம் கிடைச்சதும் சேல் எடுக்கலான்னு சொன்னீங்கல்ல, அப்ப ஏன் இன்னைக்கு இப்படி பேசுறீங்க? நீங்க செய்யறது ஏமாத்துறது நல்லா இல்ல. என்னடி ஏமாத்துறன்னு சொல்ற, பணம் எப்படி சேமிக்கணும்னு உனக்கும் தெரியணும். பணம் எப்படி சேமிக்கணும்னு எனக்கு தெரியும் அத்தை, ஆனா நீங்க மட்டும் ரொம்ப கஞ்சத்தனமா இருக்கீங்க. நான் சொன்ன விஷயத்தையே மறந்துட்டீங்க. என்கிட்ட 3 சேலை தான் இருக்கு அத்தை,
ரெண்டு புடவைய தூச்சு தூச்சு கட்டிக்கிறேன். ஒரு புடவைய பண்டிகை நாளுக்குன்னு கட்டிக்கிறேன். பாக்குறவங்களாம் எனக்கு நேரம் எதுவும் சொல்றது இல்ல, ஆனா பின்னாடி போய் அசிங்க அசிங்கமா பேசுறாங்க. அதெல்லாம் ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? சரி, அதெல்லாம் விடுங்க. இதெல்லாம் எனக்கு எதுக்கு? நான் ஊருகா வியாபாரத்துல கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு பணம் சம்பாதிச்சேன். ஆனா பணம் மட்டும் நீங்க வச்சிருக்கீங்க, இது நியாயமே இல்ல அத்த. அத கேட்ட அத்தை எதுவும் பேசாம அப்படியே நின்னுகிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல மருமகளோட ஃப்ரெண்டு அங்க வந்தாங்க. சொல்லுங்க மேடம், அவ கேக்குறால, பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? ஓஹோ, இதெல்லாம் நீ செஞ்ச வேலை தானா? நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். என் மருமக இப்படி எல்லாம் பேச மாட்டா, ஆனா இன்னைக்கு இப்படி எல்லாம் பேசுறா. உன்னால உங்க மருமக உண்மையதான் பேசுறா, அது உங்களுக்கு பிடிக்கல அதானே? கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது அவ, அவ பணத்தை அவ செலவு செய்யறது தப்பா? அவ என்ன லட்சக்கணக்குல பணமா கேட்டா? ஒரு சாதாரண புடவை வாங்கணும்னு பணம் கேட்டா. சரி, இப்ப வந்த பணத்தெல்லாம் அவ எடுத்துக்கிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? அவன் எடுத்துக்குவா? அதெல்லாம் பண்ண நான் தானே உதவி செஞ்சேன். இப்பதான் விஷயத்துக்கு வரீங்க நீங்க. நீங்களும் உதவி செஞ்சீங்க, ஆனா எல்லா வேலையும் அவதானே கஷ்டப்பட்டு செஞ்சா? அவளுக்கு பணம் கொடுக்கறது தப்பே இல்லாத நீங்களே யோசனை பண்ணுங்க. உங்களுக்கு வரும்போது மட்டும் நியாயம் பேசுறீங்க, அதுவே அடுத்தவங்களுக்கு வரும்போது அந்நியாயமா பேசுறீங்க அப்படின்னு சொன்னான். அதை கேட்டு அத்தைக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சது. உடனே அனாமிகா கிட்ட அத்தை இப்படி சொன்னாங்க. அனாமிகா, என்ன மன்னிச்சிருமா, நான் உன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. இந்தா இந்த பணத்தை வச்சுக்க, உனக்கு இஷ்டப்பட்ட புடவையே நீ எடுத்துக்க. நான் இனிமே எப்பவும் உன்னை மருமக மாதிரி பார்க்க மாட்டேன், என் பொண்ணாவே தான் பார்ப்பேன். இது வரைக்கும் நடந்ததை மறந்துருமா அப்படின்னு அத்தை மருமக கிட்ட சொன்னாங்க. அதுக்கு அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டா. அப்படியே அத்தைய அணைச்சிக்கிட்டா. அவளோட ஃப்ரெண்டுக்கு ரொம்ப நன்றியும் சொல்லிக்கிட்டா அனாமிகா. அன்னிலேந்து அத்தை மருமக ரெண்டு பேரும் சந்தோஷமா ஊருகா வியாபாரம் செஞ்சுக்கிட்டும் அவங்க வாழ்க்கைய நல்ல சந்தோஷமா வாழ்ந்தாங்க. ரங்கபுரம் கிராமத்துல ஹனுமந்த் சுவர்ணான ஒரு தம்பதி இருந்தாங்க. ஹனுமந்த் ரொம்ப நல்லவரு, யாரா இருந்தாலும் உதவி செய்யணும்னு நினைக்கிறவரு. ஆனா சுவர்ணா மட்டும் பிசுனாரி, சின்னதா ஒரு ஹெல்ப் கூட யாருக்கும் பண்ணிட மாட்டாங்க. ஹனுமந்த் சுவர்ணா தம்பதிக்கு ஹரீஷ்னு ஒரு பையன் இருந்தான். அவனுக்கு அனாமிகாவை கல்யாணம் செஞ்சு வச்சாங்க. வீட்டுக்கு புதுசா வந்த மருமகளுக்கு தன்னோட அத்தை எவ்வளவு ஒரு கஞ்சோன்னு வீட்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் வச்சு புரிஞ்சுது. ஒரு நாளைக்கு அத்தை கிட்ட அனாமிகா இப்படி சொன்னா, அத்தை எங்கள் அப்பா அம்மாவை பார்த்துட்டு வந்துடுறேன், ஒரு 200 ரூபாய் கொடுக்குறீங்களா அப்படின்னு மருமக கேட்ட உடனே தலை சுற்றி கீழே விழுந்துட்டாங்க சுவர்ணா. உடனே சுவர்ணாவை பெட்டில் படுக்க வச்சா அனாமிகா. அப்போ மருமகளை பார்த்து அத்தை இப்படி யோசிச்சாங்க, ஐயோ 200 ரூபாவா, நல்ல வேலை என் கஜானா காலியாயிருக்கும். இப்ப என்ன செய்ய? மறுபடியும் அவ 200 ரூபாய் கேக்கறதுக்குள்ள நான் ஏதானும் செய்யணுமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. அவங்க பிஸ்னாரித்தனத்தால பணத்தை கொடுக்க இஷ்டம் இல்லாம எப்படி தப்பிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. என்ன ஜாத்த, உங்க அம்மா அப்பாவை பார்க்க போறது நல்ல விஷயம்தான் மருமகளே, ஆனா என் கையால உனக்கு பணத்தை கொடுத்தா நல்லதே நடக்காது. அதனாலதான் நான் என் கையால உனக்கு பணத்தை கொடுக்காம இருக்கேன். நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத. என் கையில குடுக்கலன்னா பரவாயில்ல அத்த, பெட்டு மேல வச்சிருங்க இல்லைன்னா டிவி மேல வச்சிருங்க, அங்கேருந்து நான் எடுத்துக்கிறேன் அத்த. ஐயோ மருமகளே, நான் எங்க வச்சாலும் கெட்டது தான் நடக்கும் மருமகளே. நீ ஜாகிரதையா இங்கேருந்து போயிட்டு உங்க அம்மாவெல்லாம் பார்த்துட்டு நாளைக்கு நீ திருப்பி வரும்போது சாப்பிட நல்ல பெரிய பெரிய லட்டு எடுத்துட்டு வாமா. திருப்பி வரும்போது பசிக்குதுன்னு நீயே எல்லாத்தையும் சாப்பிட்றாத. உங்க அம்மா அதெல்லாம் கொடுத்து அனுப்புறது உனக்காக இல்ல மருமகளே, எல்லாம் எனக்காக தான். ஜாகிரதையா அதெல்லாம் எடுத்துட்டு வந்துரு. நீங்க என்ன சொன்னாலும் எப்படி சொன்னாலும் பிஸ்னாரி அத்த சுவர்னா அவங்க பணம் கொடுக்க போறது இல்லைன்னு புரிஞ்சது மருமகளுக்கு. என்ன நடந்தாலும் சரி, எப்படியாவது அப்பா அம்மா வீட்டுக்கு போய் அவங்க எல்லாரையும் பாத்துட்டு வரணும்னு முடிவு செஞ்சா அனாமிகா. அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா அனாமிகா. எங்கேயோ தூரமா ஆம்புலன்ஸ் வர சவுண்டு கேட்டது. அவ்வளவுதான், அனாமிகாக்கு டக்குன்னு ஒரு ஐடியா தோணுச்சு. ரொம்ப யோசிக்காம வீட்டுக்குள்ளேருந்து வெளியில வந்து அவ ரோட்ல நடந்து போக ஆரம்பிச்சா. ஆம்புலன்ஸ் சர்வீஸ்க்கு போன் பண்ணா. நெஞ்சு மேல கைய வச்சுக்கிட்டு துடிக்கிற மாதிரி நடிச்சா அனாமிகா. அப்போ ஆம்புலன்ஸ் வந்துச்சு. நெஞ்சு வலிக்குதுன்னு ஆம்புலன்ஸ்ல ஏறி உக்காந்துக்கிட்டா. பக்கத்து ஊர்ல இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க,
நான் எப்பவும் அங்கதான் போவேன் அப்படின்னு நடிச்சுக்கிட்டே சொன்னா அனாமிகா. உடனே ஆம்புலன்ஸ் அங்கேருந்து கிளம்பி பக்கத்து ஊர்ல இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வாசல்ல வந்துச்சு. அங்க நிறுத்தின உடனே நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ்ல இருந்து இறங்கினா அனாமிகா. அப்புறம் அங்கிருந்து ஆம்புலன்ஸ் திரும்பி போன உடனே சிரிச்சுக்கிட்டே ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்கிற அவங்க அம்மா வீட்டுக்கு போனா. இப்படி மாமியார் வீட்ல இருந்து வந்த அனாமிகா அவங்க அப்பா அம்மாவோட ஒரு ரெண்டு நாள் தங்கினா. அதுக்கப்புறம் வீட்ல இருந்து பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நடந்தே வந்துட்டு மறுபடியும் ஆம்புலன்ஸுக்கு கூப்பிட்டா. 5 நிமிஷத்துல ஆம்புலன்ஸ் அனாமிகா இருக்கிற இடத்துக்கு வந்துச்சு. எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, என்ன ரங்கபுரம்ல இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல விட்டுறீங்களா, நான் அங்கதான் எப்பவும் போவேன் அப்படின்னு சொன்ன அனாமிகா. அவ சொன்னதை உண்மைன்னு நம்பி அனாமிகாவை ரங்கபுரம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு விட்டாங்க. அங்கிருந்து மறுபடியும் சிரிச்சுக்கிட்டே அவளோட மாமியார் வீட்டுக்கு வந்தா அனாமிகா. அவங்க அத்தை அவகிட்ட கேட்டப்போ நடந்த எல்லா விஷயத்தையும் தெளிவா சொன்னா அனாமிகா. இத கேட்ட அத்தை மருமக செம்ம கேடின்னு நினைச்சுக்கிட்டாங்க. இந்த பிஸ்னாரி அத்தைக்கு தெளிவான மருமக கிடைச்சிருக்கான்னு சந்தோஷப்பட்டாங்க. அன்னிலிருந்து மருமக அனாமிகா அத்தைக்கு ஏத்த மாதிரி நல்ல கேடியா எல்லா விஷயத்தையும் செய்வா. சோஃபால உட்காந்து டிவி பாத்துக்கிட்டு இருந்தாங்க அத்தை. அப்போ அங்க வந்த அனாமிகா இப்படி நினைச்சுக்கிட்டா, உங்க கஞ்சத்தனத்தால உங்களுக்கே எப்படி புத்தி புகட்டுறேன்னு பாருங்க அத்தை அப்படின்னு அங்க வந்து ஃபேன் ஸ்விட்சையும் டிவி ஸ்விட்சையும் அணைச்சா அனாமிகா. அவ எதுக்கு அப்படி பண்ணான்னு புரியல அத்தைக்கு. அவகிட்ட கொஞ்சம் கோபமா இப்படி சொன்னாங்க. ஏய் மருமகளே, ஃபேன் ஸ்விட்சும் டிவி ஸ்விட்சும் எதுக்கு அணைச்ச? உங்க மருமகள்ல உங்களுக்காக 4 காசு சேமிக்கலன்னு அப்படி பண்ண அத்தை. இதை அணைக்கிறதுக்கும் சேமிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? சொல்றேன் அத்தை, இப்ப ஃபேன் எதுக்கு உங்களுக்கு? காத்து வாங்க. அந்த கதவு கிட்ட உட்காந்தீங்கன்னா ஒரு வண்டி காத்து அடிக்கும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபேனே தேவையில்ல. இது மாதிரி நம்ம கரண்டே யூஸ் பண்ணாம இருந்தா கரண்ட் பில்லு நல்லா கம்மியா வரும். நான் டிவி பார்க்கணுமே மருமகளே. அதுக்கு என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்கு அத்தை. அது என்ன ஒரு ஐடியா, என்கிட்ட சொல்லு. அது ஒண்ணும் இல்ல அத்தை, உங்க ரூம் பக்கத்துல பக்கத்து வீட்டோட டிவி சவுண்டு நல்லா கேக்கும்ல, அத காதுல வாங்கிக்கிட்டு அப்படியே வாசல்ல இருந்து வர காத்தியும் அனுபவிச்சிங்கன்னா நம்மளுக்கு சுத்தமா கரண்ட் பில்லே வராது. மருமக சொன்னதை கேட்டோன்னா அந்த பிஸ்னரி அத்தைக்கு ஒரே சந்தோஷம் ஆயிடுச்சு. இவ்வளோ நாளைக்கு எனக்கு இந்த ஐடியா வந்திருந்தா நான் கரண்ட் பில்லு இவ்வளோ கட்டியிருக்கவே வேண்டான்னு மனசுல நினைச்சுக்கிட்டாங்க. வீடியோ பார்க்கலன்னா என்ன, காதுல விழறத வச்சு யாரு என்ன பேசுறாங்கன்னு கண்டுபிடிச்சா போதும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மனசை அவங்களே தேத்திக்கிட்டாங்க சுவர்ணா. இதே சந்தோஷத்தோட போய் ஒரு காஃபி கொண்டு வா மருமகளே. ஒன்னும் யோசிக்காம அனாமிகா கிச்சனுக்கு போய் ஒரு காஃபி கப் எடுத்துக்கிட்டு அத்தை கிட்ட வந்தா. காஃபி கப்பா கொடுத்தா, அதுல கொஞ்சோண்டு காஃபி தான் இருந்துச்சு, அதுவும் 2 ஸ்பூன் தான். அனாமிகா, கப் இருக்கு ஆனா காஃபிய காணோம். என்ன அத்தை சொல்றீங்க, இருக்கு நல்லா பாருங்க அப்படின்னு அத்தை கிட்ட ஒரு பூத கண்ணாடியில காமிச்சா அனாமிகா. அதுல கொஞ்சோண்டு காஃபி தான் தென்பட்டுச்சு. கப் எடுத்து வாய்கிட்ட வச்சுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தாங்க அத்தை. அப்படியே 10 நிமிஷம் போச்சு. அந்த கப்பல இருக்கிற 2 ஸ்பூன் காஃபி கொஞ்சம் கொஞ்சமா சொட்டு சொட்டா அவங்க நாக்குல விழுந்துச்சு. அதையும் ருசிச்சு சாப்பிட்டாங்க. நாக்குக்கு ருசி தெரிய இது போதும்னு நினைச்சுக்கிட்டாங்க. எப்படி இருந்துச்சு அத்தை காஃபி? காஃபி நல்லாதான் இருந்துச்சு, ஆனா குடிச்சா மாதிரியே இல்ல மருமகளே. ஐயோ அத்தை, அதான் உங்க நாக்குக்கு தெரிஞ்சிருக்குமே, அது காஃபின்னு. ஆமா, இப்ப நீங்க குடிச்சது என்ன? காஃபி. காஃபின்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? நான் தான் என் கண்ணால பார்த்தேனே. அப்ப நீங்க காஃபி குடிச்சீங்களா குடிக்கலையா? ருசி தான் பார்த்தேன், ஆனா காஃபி குடிச்ச மாதிரி இல்லையே. அப்போ நீங்க கண்ணு தெரியாத குருடா, இல்ல ருசி தெரியாம உங்க நாக்கு தான் செத்து போச்சா? இல்ல, இதெல்லாம் நல்லாதான் வேலை செய்யுது, ஆனா நீங்க ஆரோக்கியமான சுவர்ணாவா? ஆமா, நான் சுவர்ணா தான் அப்படின்னு அங்கிருந்து அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. ஜன்னல் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு காதை செவத்துக்கிட்ட வச்சுக்கிட்டு டிவி சீரியல் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அத்தை சுவர்ணா. அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டா கேடி மருமக அனாமிகா.